திருப்பூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் கண்ணாடி உடையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் இருந்து கோவை நோக்கி வந்த தனியார் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி அதிகமாக காற்று வீசியதால் தானாக உடைந்து நொறுங்கி விழுந்தது. அப்பொழுது ஓட்டுநர் சுரேந்திரன் மீது கண்ணாடி துண்டுகள் பட்டு தலை, கை மற்றும் கால் போன்ற பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயம் அடைந்தும் பயணிகளை பத்திரமாக காப்பாற்றிய ஓட்டுநருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.